கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலே கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. விசேஷமாய் நம்முடைய ஜபங்களும் விண்ணப்பங்களும் அவருடைய சமூகத்தில் குறுநிலையுவின் நாட்களில் இப்படியாக தூபங்களாக எட்டினது போல நம்முடைய ஜபங்கள் தான தர்மங்கள் எட்டும்படியாக அவருடைய சமூகத்தில் நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். சங்கீத புஸ்தகம் 103வது பாடல் 14 16 முடிய உள்ள வசனங்களை வாசிக்கலாம். சாம்ஸ் 103 14 14-16. நம்முடைய குருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மன்னென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் சொல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியே சுற்றத்தை போல் கூறுகிறான். காற்று அறிவிக்கிறார் இருந்த இடமே நினைவு. நம்முடைய உருவம் இன்னது என்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். தேவன் நம்மை காணும் பொழுதெல்லாம் நம்மை மண்ணாக அவர் பார்க்கிறாராம். நாம் எப்படி உருவாக்கப்பட்டோம், எதிலிருந்து உருவாக்கப்பட்டோம், நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பது தேவனுக்கு தெரியும். ஏனென்றால் அவர் தான் நம்மை உருவாக்கினவர். அவரே நம்மை உருவாக்கினதுனாலே அவர் எப்பொழுதும் நம்மை அறிந்திருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். மனுஷனுடைய நாட்கள் எப்படி இருக்கிறதா, புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. ஒரு புல் திடீர் நல்லா 2 நாள்ல நல்லா உயரமா வளர்ந்துருக்கும். ஒரு 2 செகண்ட்ல ஒரு மாடோ ஒரு ஆடோ வந்து அப்படியே சாப்பிட்டு விட்டு போகும். அதற்கு ஒரு ஆயுளோ நிர்ணயமான ஒரு நாட்களோ எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையோ அது வாழ முடியாது. அது புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. நம்முடைய நாட்கள், மனுஷனுடைய நாட்கள் ஒரு புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. எப்படி ஒரு புல் திடீர்னு வளர்ந்து திடீர்னு காணா போகும். நேற்று தான் அவ்வளவு செழிப்பா இருந்தது, இன்னைக்கு பார்த்தா ஒரு மெஷின் வந்து எல்லாம் வெட்டிட்டு போயிடும். கிராப் வெட்டினது மாதிரி ஒண்ணுமே இருக்காது, அடியோட பிடுங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு புல்லை யாராவது கவனிக்க முடியுமா? ஏன் இந்த புல்லை பிடுங்குனீங்க, இதுக்கு வலிக்காதா, ஏதாவது செய்யுமா, யாராவது இதை கவனிக்க கூடாதான்னு ஒண்ணுமே அதற்கு வாய்ப்பு இல்லை. அது ஒரு புல், அவ்வளவுதான். வேதம் என்ன சொல்கிறது, மனுஷனுடைய நாட்களும் அந்த புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல, வெளியினா காடு, காற்றில பூக்கிற புஷ்பத்தை போல அவன் பாட்டுக்கு அவன் பூத்து கொண்டு போகிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிட்டு அந்த பூ நல்ல பூத்து குலுங்கில் இருக்கும். ஆனா அவளுக்கு நல்ல வேகமா ஒரு காத்து வருது அப்படின்னு சொன்னா அந்த பூ இருந்த இடமே தெரியாது, பூ அப்படியே பறந்து போகும். நல்லா தானே இருந்தது, நல்ல செழிப்பா இருந்தது, பார்க்க எவ்வளவு அழகா இருந்தது, அது காட்டுக்கே அழகா இருந்ததுன்னு சொல்லலாம். வெளியில் இருக்கக்கூடிய புஷ்பத்தை போல அவன் பூக்கிறான். காற்று அந்த புஷ்பத்தின் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிட்டு, அது இருந்த இடமும் அதை அறியாது. எந்த இடத்துல இருந்தாலும் யாருக்கும் கண்டு கூட பிடிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது. உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டே இருப்போம். ஆனால் நாம் எழுந்திருப்பது எழுந்திருப்போமா இல்லையாங்கிறது நமக்கே தெரியாது. அதனாலதான் இரவு படுக்கும் பொழுது ஜெபித்து, இப்படியாக நம்ம ஜெபித்து படுக்கிறோம். காலையில எழுந்திருக்கும் பொழுது எனக்கு அந்த ஜீவனை தந்திருக்கா ஸ்தோத்திரம் சொல்றோம். ஒருவேளை இழாத பட்சத்திலே கண் முழிக்கும் பொழுது நான் அங்கு பரதேசிலே முழிக்க வேண்டும். அப்படி ஒரு விண்ணப்பத்தோடு நாம் நம்முடைய ஒப்புகையோடு தேவனிடத்துல ஜெபித்து நாம் அதை தூங்கும் பொழுது காலையில நாம் எழுகிற ஒரு புதிய ஆயுள், அல்லது நமக்கு தெரியாது தூங்கினதோடு அதோடு சரி. எத்தனையோ ஜனம் காலையில எழும்பாமல் அப்படியே இருக்கிறார்கள். இப்போ நீங்களும் நானும் இன்றைக்கும் ஜீவனோடு சுவாசத்தோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது தேவனுடைய சுத்தமான கிருபை. யாருக்கு தெரியும் தூங்கி எழுவோம் என்று? ஒருவருக்கும் தெரியாது. எப்பொழுது நாம் ஜீவனை விடுவோம், எப்பொழுது பேசி கொண்டிருக்கும் பொழுதே ஜீவனை விட்டவர்கள், விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுதே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே ஜீவனை விட்டவர்கள், படுத்திருக்கும் பொழுது ஜீவனை போனது நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் பொது மேடைகளில் பேசி கொண்டிருந்தவர்கள், இருந்த மேனிக்கு டிவியில பேசி கொண்டிருந்தவர்களும் இப்படியாக ஜீவன் எப்பொழுது போகும் என்று தெரியாத அளவிற்கு வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கும் பொழுது நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆத்மாவிற்கு, அந்த வாழ்க்கைக்கு நாம் என்ன மதிப்பு கொடுக்கிறோம் என்பது இந்த நாளில நாம் பார்க்கிற ஒரு பாடம். என்ன மதிப்பு, வாட் இஸ் த வேல்யூ வி கிவ் டு அவர் சோல், நம்முடைய ஆத்மாவிற்கு. ஆத்மா அப்படின்னு சொன்னா ஆவி ஆத்மா சரீரம் மூன்று சேர்ந்தது நாம் மனிதர்களாக இருக்கிறோம். ஆவி என்பது வேறு, ஆத்மா என்பது வேறு, சரீரம் என்பது வேறு.
இந்த மூன்றும் பிரிந்து விட்டால், தனித்தனியாக பிரிந்து விட்டால் பிரயோஜனம் இல்லை. இப்போ ஆவி என்பது கிறிஸ்தவனாக இருந்தாலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அது வந்த இடத்திற்கு அது திரும்பிவிடும். அது தேவனிடத்திற்கு மறிக்கும் பொழுது நேரடியாக ஆவி தேவனிடத்துக்கு போய்விடுகிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் அல்ல. அது தேவன் கொடுத்த ஆவி தேவனிடத்துல திருப்பி விடுகிறது. ஆனால் ஆத்துமா என்பது அதுதான் வாழ்க்கை. ஆத்துமா தான் வாழ்க்கை. The life is the soul. அல்லது சோல் இஸ் தி லைஃப். எதை நாம் ஆத்மா எப்படி நாம் புரிந்து கொள்வது? ஆவியா ஆத்மாவா ஆவியா ஆத்மாவான்னு நம்ம குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆவி என்பது நேரடியாக தேவனிடத்துக்கு போய்விடுகிறது. நாம் உருவாக்கப்பட்ட பொழுது God gave us the spirit and that spirit returns back to God. ஆனால் இந்த சோல் அப்படிங்கிறது வாழ்க்கை, இன்னொரு ஆவி இல்லை. அது வந்து வாழ்க்கை, நாம் வாழுகிற வாழ்க்கை. இந்த ஆத்மா தான் கணக்கு ஒப்புவிக்கிறது. இந்த ஆத்மா தான் இயேசு கிறிஸ்துவோட வருகை வரைக்கும் பாதாளத்திலேயோ பரதீசிலேயோ அது தங்கி இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவோட வருகையில இந்த ஆத்மா என்கிற நாம், இந்த ஆத்மா என்கிற நாம் தேவனுக்கு முன்னதாக நாம் நின்று நாம் கணக்கு கொடுக்கிறோம். ஆவி கணக்கு கொடுப்பதல்ல, ஆத்மா கணக்கு கொடுக்கிறது. தண்டனையோ அல்லது வெகுமதியோ பெற்றுக்கொள்வது இந்த ஆத்மாவே. இப்ப மூன்றாவது பிச்சை இருக்கிறதுன்னா சரீரம். அந்த சரீரம் மண்ணுக்கு திரும்பிவிடும். இறந்த ஒரு புதைத்த உடனேயோ அல்லது எரித்து விடுவார்களோ அல்லது தண்ணீரிலே முழுகி கரைந்து விடுகிறதோ அல்லது எப்படி எப்படி இருந்தாலும் அது கடைசியாக அது மண்ணுக்கு போய் விடுகிறது. மண்ணோடு மண்ணாக அது மாறி விடுகிறது. சரீரம் ஒரு நாளும் மறுபடியும் எழுந்திருப்பது அல்ல. இயேசு கிறிஸ்துவோட வருகையிலே புதிய சரீரம் கொடுக்கப்படும். புதிய சரீரம், அழிவில்லாத சரீரம் கொடுக்கப்பட்டு பரதேசிலேயோ அல்லது பாதாளத்திலோ இருக்கக்கூடிய ஆத்மாவானது அந்த புதிய சரீரத்தோடு ஒன்றிணைந்து தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு முன்னதாக தன்னுடைய வெகுமதிக்காக அது காத்து கொண்டிருக்கும். இப்போ இந்த வாழ்க்கையில அல்லது இந்த ஆத்மாவிலே நாம் எப்படியாக அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஒரு மூன்று பொதுவான வசனங்களை, ஒரே வசனத்தை, இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே வசனத்தை மூன்று எழுத்தாளர்களும் எப்படி எழுதினார்கள் என்று பார்த்து நாம் கடந்து செல்லலாம். மத்தேயு 16 அதிகாரம் 26 வாசிங்க. 16:26 ஜீவனுக்கு ஈடாக, ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு எதை அவனால் கொடுத்து வாங்கி வைத்துக் கொள்ள முடியும்? இன்னொரு வசனத்தை வாசிங்க. மார்க்கு 8 அதிகாரம் 36-37. ஓகே, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9 அதிகாரம் இருபத்தி ஐந்தை வாசிங்க. நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று லூக்காவிலும் மத்தேயு மார்க்குவில நாம் என்ன பார்க்கிறோம்? ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை அவன் கொடுப்பான்? இப்போ ஒருத்தருக்கு உடம்பு முடியல அப்படின்னா அந்த சாகாமல் இருப்பதற்கு, மறிக்காமல் இருப்பதற்கு எதை கொடுக்க முடியும்? எதையும் கொடுக்க முடியாது. எதை கொடுத்தாலும் அது நிற்காது. நீங்க வீட்டுக்குள்ள அடைந்து உட்கார்ந்து கொண்டாலும் சரி, அல்லது ஆலயத்துல போய் அடைந்து உட்கார்ந்து கொண்டாலும் சரி, ஒரு டப்பாவில போய் நீங்கள் உட்கார்ந்து கொண்டாலும் சரி, காற்று வெளியே போக முடியாத அளவிற்கு ஒரு பெரிய பாட்டிலை செய்து மூடிக்கொண்டு உள்ளே உட்கார்ந்தாலும் சரி, ஆவியை பிடித்து வைத்துக் கொள்ள ஒருவனாலும் முடியாது. ஈடாக ஒண்ணுமே கொடுக்க முடியாது. யூ கேனாட் எக்ஸ்சேஞ்ச் வித் எனிதிங் டு கீப் யுவர் சோல், டு கீப் யுவர் லைஃப். எந்த வகையிலும் எதையுமே நீங்க ஆனா பிசாசு ஒரு ரகசியம் அறிந்து வைத்திருக்கிறான். பிசாசுக்கு தெரியும் நமக்கு வந்து வாழ்வதற்காக நாம் எல்லாத்தையும் கொடுக்க தயாரா இருக்கிறோம். யோபு 2 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. யோபு த புக் ஆஃப் ஜாப் சாப்டர் 2:4 யோபு 2 அதிகாரம் 4 வசனம் 635 பக்கம் பேஜ் நம்பர் 635. கர்த்தர்
தோலுக்கு பதிலாக தோலை சஞ்சீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்துருக்கான். சாத்தான் எப்படி சொல்றான் பாருங்க, கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரிந்திருக்கு, எப்படியாவது இந்த உயிரை காப்பாத்திருங்க, நான் வந்து சொத்தெல்லாம் நான் கொடுத்துட்றேன், என் வீட்டை வித்துனாவது நான் உங்களுக்கு காசு கொடுத்துட்றேன், சொத்த பையனை காப்பாத்திருங்க, எங்க அப்பாவை காப்பாத்திருங்க, அம்மாவை காப்பாத்திருங்க, பிள்ளைய காப்பாத்திருங்க, எல்லா காசையும் கொண்டு கொடுக்கறதுக்கு தன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுப்பதற்கு அவன் தயார் என்பதை சாத்தான் அறிந்திருக்கிறான். நம்முடைய எண்ணம் அப்படி உண்டு, எப்படியாவது நம்ம காப்பாத்திடணும், எதாவது எல்லாத்தையும் கொடுத்துடலாம், எனக்கு காசு வேணாம், காசை பின்னாடி நம்ம சம்பாதித்துக் கொள்ளலாம், ஆனால் ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும். ஆனால் தேவன் ஒரு தீர்மானம் வைத்து விட்டதுக்கு பின்பதாக நீங்க எவ்வளவு காசு செலவு பண்ணினாலும், எத்தனை கோடிகளை கொடுத்து செலவு பண்ணினாலும், முழு கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி நாம் அந்த விலை கிரயமாக கொடுத்தாலும் போக வேண்டிய ஜீவனை கொடுத்து தீர முடியாது, பிடித்து வைக்க முடியாது என்பது திண்ணமாயிருக்கிறது. இப்போ பிசாசினுடைய எதிர்பார்ப்புக்கும் மேலே நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை உண்டு. அவனுக்கு தெரியும் பவுண்டரி, ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது வேறு. ஆதாம்கிட்டையும் ஏவாள்கிட்டையும் ஆதாம்கிட்ட சொன்னார் இல்லையா, எப்பொழுது இந்த கனியை புசித்தால் அப்பொழுது நீ சாவாய் அப்படின்னு சொன்னாரு. பிசாசு சொன்னா சாக மாட்டீங்க அப்படின்னா, தேவன் சொன்ன சாவு என்னது, சரீரத்தை குறித்து அல்ல, ஆனால் பிசாசு சொன்ன சாவு சரீரத்தை குறித்து. பழத்தை சாப்பிட்டாங்க, அவங்க சாகல, ஆனால் என்ன நடந்தது, தேவனிடத்திலிருந்து பிரிந்து விட்டார்கள். இப்ப தேவனுடைய நோக்கம், அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய கட்டளைகள் எல்லாமே அவருடைய சமூகத்தில் இருந்து நாம் விலகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் கொடுக்கக்கூடிய கட்டளைகள். ஒரு சாத்தானுடைய கவலை எல்லாம் என்ன, மரணத்துல சரீரத்துல நாம எப்படி சுகமா இருக்கணும், சரீரத்துல நமக்கு சுகத்தை கொடுக்கணும், சரீரத்துல நாம சந்தோஷமா இருக்கணும், சரீரத்துல நாம வந்து சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு நாம எல்லாத்தையும் முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறதை அவன் அறிந்து அவன் செயல்படுகிற அந்த காரியத்தை நாம் கடந்து மேலே வரும் பொழுதுதான் தேவனுடைய நோக்கத்தை நாம் முதலாவது புரிந்து கொள்ள முடியும். ஆதாம் நினைக்கல, தேவன் சொல்லிட்டாரு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், என்னுடைய விருப்பத்திற்கு நான் வந்து செவி சாய்க்க முடியாது, தேவனுடைய விருப்பத்துக்கு நான் செவி சாய்க்க வேண்டும் அப்படின்னு ஏவாளோ ஆதாமோ சொல்லவில்லை. அவர்கள் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டார்கள். அது அவர்களுக்கு பிரியமா இருந்தது. தேவர்களை கூட நாம் இருப்போமா, சந்தோஷமா இருப்போமா, சுகமா இருப்போமா, இப்படி இருந்தா நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு அவர்கள் அதை பிரியப்பட்டதுனாலே தேவனிடத்திலிருந்து விலகினார்கள். எப்பொழுது சரீர பிரகாரமாக நம்முடைய இஷ்டத்துக்கு நாம் தேட ஆரம்பித்தோமோ அப்பொழுது என்ன நடந்தது, தேவனிடத்திலிருந்து பிரிவு வந்தது. ஆத்மா ஒரு நாளும் முடிவுக்கு வருவதல்ல, ஆத்மா ஒரு நாளும் எந்நாளும் எந்த நாளும் அது முடிவுக்கு வருவதே அல்ல என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டு கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம், கொரிந்தியர்கள் இரண்டாவது நிருபம் 4வது அதிகாரத்துக்கு வாங்க. செகண்ட் கொரிந்தியன் சாப்டர் 4 248வது பக்கம், 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16-18 16-18 முடிய வாசிக்கலாம். மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவர்களை எல்லாம் காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிறது. நமக்கு அதி சீக்கிரம் தீங்கும். இதை லேசான நம்முடைய உபத்திரத்தில் மிகவும் அதிகமான நித்திய கனவீனமாய் உண்டாயிருக்கிறது. 18 வாசிக்கும். ஏனென்றால் காணப்படுகிறவைகள் அநித்தியமான காணப்படாதவைகளோ நிச்சயமானவைகள். ஆனபடியினாலே அவர் சொல்றாரு பாருங்க, நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. ஏன் சோர்ந்து போகிறது இல்லையாம், புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படுகிறதுமா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம்
உள்ளான அந்த ஆத்துமாவை குறித்து பாரப்படுகிறோமா, அல்லது வெளியே இருக்கக்கூடிய சரீரத்தை குறித்து, அல்லது நம்முடைய ஆவல்களை, பிரியத்தை, நம்முடைய எதிர்பார்ப்புகளை, நாம் விரும்புகிற காரியங்களை செயல்படுத்துவதற்கு நாம் பிரியமா இருக்கிறோமா? 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நமக்கு என்ன, காண்றதுதான் நமக்கு சந்தோஷமா இருக்கு, காணப்படாதவைகளை நாம் நினைப்பதே கிடையாது. ஒன்று நல்லா கவனிச்சு பாருங்க, நம்முடைய சரீரத்தில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ, நம்முடைய சரீரத்தில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் மறைஞ்சிருக்கும். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையோ அதெல்லாம் வெளியே இருக்கும். ரத்தம் இம்பார்ட்டண்ட்டு, அதை நம்ம பார்க்க முடியுமா? முடியாது. கிட்னி இம்பார்ட்டண்ட்டு, லிவர் இம்பார்ட்டன்ட்டு, ஹார்ட் இம்பார்ட்டன்ட்டு, மூளை அதோட இம்பார்ட்டன்ட்டு, எல்லாத்தையும் விட இம்பார்ட்டன்ட் எது ஜாஸ்தி இம்பார்ட்டன்ட்டோ அதெல்லாம் அதிகமாய் மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஆவியும் ஆத்மாவையும் பார்க்க முடியுமா? சுத்தமா பார்க்க முடியாது. அப்போ அந்த தி லெவல் ஆஃப் ப்ரையாரிட்டியை பாருங்க, முக்கியத்துவம் அதுதான் இங்க சொல்றாரு. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். இன்னைக்கோ இன்னொருத்தனுடைய இருதயத்தை எடுத்து நீங்க பார்க்கலாம், அது காணப்படுகிறவைகள், அது அநித்தியமானவைகள். நம்முடைய இருதயத்தை நாமளே பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ நமக்கு அது இம்பார்ட்டன்ட், ஆனா நாம் மற்றவர்கள் இருதயத்தை பார்க்க முடியுமா? முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம், அதுவும் அழிந்துவிடும். பூமியை சேர்த்துதான் அவர் சொல்கிறார், இந்த பூமியே நாம் கண்டு கொண்டிருக்கிறோம், கண்ணாலே பார்க்கிற எதுவும் அழிந்துவிடும். வெதர் இட் இஸ் அ மவுண்டன் ஆர் இட் இஸ் அ வாட்டர் ஆர் இட் இஸ் எ சி ஆர் ஓஷன் ஆர் வாட் எவர் இட் இஸ், எதை நாம் கண்களாலே காண்கிறோமோ அது அழிந்து விடுகிறது. அது அநித்தியம், அது நித்தியமானது அல்ல. ஆனால் மனுஷனுடைய தேவைகளும் பூர்த்திகளும், அவனுடைய எதிர்பார்ப்புகளும், அவன் செயல்பாடுகளும், அவனோட விருப்பப்படுகிற எல்லா இதற்கு நமக்கு விருப்பமானவர்கள், எனக்கு இது சந்தோஷம், இதுதான் இப்படி பிடிச்சிருக்கு, இப்படி இருந்தா நாங்க நல்லா இருப்போம், இப்படி இருந்தா நான் நாலு பேர் நம்மளை மதிப்பாங்க, இப்படி இருந்தா நமக்கு வந்து எல்லாருக்கும் சுகமா இருக்கும். நம்ம விரும்புகிற காரியத்துக்கு அது சரீரத்துக்கு உரியவைகளாய் போய்விட்டது, தேவனுக்கு பிரியமானது அல்ல என்பதை நாம் அறிகிறோம். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், யாக்கோபு 4:14, ஜேம்ஸ் சாப்டர் 4:14, எபிரேயருக்கு அடுத்த புஸ்தகம் 315வது பக்கம் 4:14. ஆராய்ச்சி நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, அந்த காலம் பின்பு தோன்றாமல் போகிற ஒரே போல் இருக்கிறது. சரிங்களா, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்று தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. மரித்தவர்களை நாம் எல்லாரும் பார்த்திருக்கிறோம், ஜீவனோடு இருந்த பொழுது இருந்த தொடர்பும் மரித்ததுக்கு பின்னதாக என்ன, ஒரு கனவு போல போய் விடுகிறது. நினைக்க முடிகிறதா, ஐயோ அப்படி பண்ணியிருக்கலாமே, அதை பேசியிருக்கலாமே, இதை பேசியிருக்கலாமே, இப்போ எதை போய் சொல்ல முடியும், ஒன்றும் சொல்ல முடியாது, ஒன்றும் கேட்க முடியாது, ஒன்றும் பேச முடியாது, வாய்ப்புகளை இழந்து விட்டோம். இருக்கும் பொழுது பேசல, போனதுக்கு அப்புறம் விழுந்து விழுந்து நம்ம பேசுறதுக்கு நினைச்சாலும் முடியாது, ஏன்னா அது முடிந்து போனது. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. இப்ப தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆத்மா எவ்வளவு வெளியேற பெற்றது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவன், நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நாம் உதாசீனப்படுத்தி அதை நாம் தேவனுக்கு உகந்ததுபடி வாழாமல் நமக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்றால், நமக்கு எதிர்பார்க்கிற வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்றால், தேவனிடத்திலிருந்து நாம் விலகி போகிறவர்கள் தானே அன்றி அவர் விரும்புகிறது அல்ல. ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, மத்தேயு 5:29-30, Matthew 5:29-30. அவயங்களில்
எரிந்து போடும். சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்பட்டுவதை பார்க்கிறோம். உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போடும், உனக்கு நலமாயிருக்கும். அதாவது இந்த வசனத்தை இதுவரைக்கும் நீங்க எப்படி புரிஞ்சிருக்கிறீங்கன்னு தெரியாது. ஒரு சின்ன ஒரு தம்ப் ரூல், மூன்று விஷயம் அங்க கொண்டு வர. முதலாவது கண், அடுத்தது கை. உன் வலது கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. இது அடுத்தது உன் வலது கை உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. இதுல என்ன கொண்டு வர்றாரு? அப்போ நமக்கு வந்து கண் வந்து இச்சையை கொடுக்குது, அதனால கண்ணை பிடுங்கிட்டோம்னா நம்ம வந்து பரலோகத்துக்கு போயிடலாமா? அல்ல கை வந்து தவறு செய்வதற்கு தூண்டுகிறது, அதனால கையை வெட்டிட்டோம்னா நம்ம வந்து பரலோகத்துக்கு போயிடலாமா? அவர் அதை சொல்லலை. கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கலாம். உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமா இருக்கும். கண், என்னுடைய கண் பிள்ளை எப்படி கொஞ்சிரும், என்னுடைய கண், என்னுடைய கண்ணுன்னு கொஞ்சிரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்ணு அங்க இருக்குதா குழந்தையில? கிடையாது. இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம், பார்வைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒருவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொன்னால், அந்த முக்கியத்துவத்தினாலே உனக்கு ஒருவேளை பரலோகம் போவதற்கு தடையா இருந்தால் அந்த முக்கியத்துவத்தை விட்டு போட்டுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல நமக்கு அப்பதான் திடீர்னு யாராவது ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, கெஸ்ட் வந்துட்டாங்க பிரதர், அதனால நான் இன்னைக்கு வரல, அவங்களையும் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நமக்கு தோன்றதை காட்டிலும் இம்பார்ட்டன்ஸ் நமக்கு எதிலே வைத்திருக்கிறோம். உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை நீ பிடுங்கி எரிந்து போடுங்கிறார். எதற்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம்? அடுத்து கையையும் அதே தான் சொல்கிறார். ஒரு வேலை, நான் செய்யக்கூடிய வேலை, என்னுடைய கை உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. தேவனுக்கு நாம் எப்படிப்பட்ட முக்கியத்துவம் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கதை நாம் அவருக்கு திருப்பி கொடுக்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 12:7 வாங்க. பிரசங்கி 12:7, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. 800, பிரசங்கி 12:7. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, எப்படி பூமியிலிருந்து மண் வந்தது பூமிக்கு திரும்பி விடுகிறது, ஆவி தேவனிடத்திலிருந்து வந்தது தேவனிடத்திற்கு திரும்பி போய்விடுகிறது. அதற்கு முன்னதாக உன் வாலிப பிராயத்திலே தேவனை நினைத்துக் கொள் என்றார். அதாவது ஜீவனோடு இருக்கும் பொழுது, ஜீவன் நம்மிடத்துல இருக்கும் பொழுது, ஆவி நம்மிடத்துல இருக்கும் பொழுது, நம்மிடத்துலன்னா நம்ம தான் நாம் அப்படிங்கிறது வாழ்க்கை, தட் இஸ் அ சோல், ஆத்மா. அப்போ ஆவியானது ஆத்மாவோடு இருக்கும் பொழுது இந்த இரண்டும் சரீரத்தில் இருக்கிற சூழ்நிலையிலே நாம் தேவனை தேட வேண்டும். ஆனால் சரீரத்தில் இருக்கும் பொழுதுதான் நமக்கு எல்லா மற்ற காரியங்களும் ஞாபகம் வரும். விருப்பு ஞாபகம் வரும், பொறாமை ஞாபகம் வரும், வைராக்கியம் ஞாபகம் வரும், வேதனைகள் ஞாபகம் வரும், பொல்லாதவர்கள் ஞாபகம் வரும், நம்முடைய சொந்த சந்தோஷங்கள் ஞாபகம் வரும். ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறது மறந்து போகும். அப்போ அந்த வாழ்க்கை இழந்ததுக்கு அப்புறம் தேடி பிரயோஜனம் இல்லை. அப்போ என்ன நினைச்சாலும் முடியாது. ஊருக்கு வேணா நம்ம வேஷம் போட்டுக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவர் கொடுத்த அந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்கிறோம், அதை நாம் சந்தோஷமாக அவர் கொடுத்த வாழ்க்கையை நாம் அவருக்கு திருப்பி கொடுக்கிறோமா, அல்லது நாம் அதை வீணடித்து கொண்டிருக்கிறோமா என்கிற அந்த வாழ்க்கையின் மேலாண்மையை, அதனுடைய வேல்யூவை, அதனுடைய மதிப்பை நாம் என்ன உணர்ந்திருக்கிறோம்? மத்தேயு 5:10-12 முடிய வாசிங்க. மத்தேயு 5:10-12. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீதி நிமித்தம் நாம் துன்பப்படுகிறது அவசியமாயிருக்கு. நீதி என்பது இந்த மலை பிரசங்கத்தை குறித்து நாம் அதிகமாய் முழுமையாய் நாம் பார்த்தோம்.
இப்ப தேவனுடைய வார்த்தை நிமித்தம் நாம் துன்பப்படுவது நமக்கு அது பாக்கியமா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை குறித்து நாம் சொல்லும் பொழுது நாலு பேர் நம்மை அசிங்கமாக நினைப்பார்கள். தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஏளனமாயிருக்கும். தேவனுடைய வார்த்தையை நாம் வலியுறுத்தும் பொழுது அது அவர்களுக்கு கேலி கூத்தாக இருக்கும். தேவனுடைய வார்த்தையை நாம் வலியுறுத்தும் பொழுது அது அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளாமையாயிருக்கும். அவர்களுடைய கோட்பாடுகளுக்கு விரோதமாயிருக்கும். எல்லாவற்றையும் உதறி போட்டு விட்டு ஓடுகிற ஒரு வாழ்க்கையை விரும்புகிற ஒரு வாழ்க்கையாக அது இருக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தையோ வித்தியாசமா இருக்கிறது. ஏன்னா நம்ம இருதயம் நமக்கு அதை தேடி ஓடும் பொழுது வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு நமக்கு இடம் கொடுக்காது. நாம விரும்புகிறோம். ஏவாளதை விரும்பினதுனாலே உலகம் முழுவதும் நஷ்டத்துல நடந்து வந்தது. ஆதாம் அதை எதிர்காததுனாலே அவன் வாழ்க்கை நாசமாய் போனது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறோமா? சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிவதற்கு நாம் செவிசாய்க்கிறோமா என்றால் உலகத்திற்கு கீழ்ப்படிவதற்கு நாலு பேருக்கு மத்தியில நம்ம நல்லா அவங்க நல்லவங்களா நம்மள பேசிடணும், கொஞ்சம் விட்டு கொடுத்துடலாம், சத்தியம் விட்டு போயிடும். தேவன் ஒரு நாளும் வலுக்கட்டாயமாக அவர் நம்மை வலியுறுத்துவதல்ல. அவர் சொல்லுகிற ஒரு காரியத்திற்கு நாம் செவிசாய்த்தால் நாம் அவரோடு இருப்போம், இல்லை என்றால் நாம் வெளியே விடுகிறோம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஏசாயா 59:2 வாசிங்க. ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே உங்கள் அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் உருண்டு பிறண்டாலும் விழுந்து கதறினாலும் அவர் எங்க இருக்கிறாரு? நான் இப்பெல்லாம் வந்து மெதுவா பேசக்கூடிய ஒரு வாய்ப்பே இல்லாம போயிருச்சு. சத்தமா பேசினாதான், சத்தமா கேட்டாலாவது ஆண்டவர் கேட்டுருவாரோ. ஏன்னா அவர் தூரமா இருக்கிறதுனால கதறி கத்த வேண்டியதா இருக்கு. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவருக்கு கதற வேண்டிய அவசியம் இல்லை, மெதுவாகவே பேசலாம். அப்போ அவங்களுக்கே தெரியும் போல இருக்கு, தூரமா இருக்கிறாரு ஆண்டவர், ரொம்ப தூரத்துல இருக்கிறாருன்னு சொல்லி. அதனாலதான் ஓவரா கத்துறாரு. நாலு பில்டிங் தாண்டி கத்தும் பொழுது ஆண்டவர் அவ்வளவு தூரத்துலயாவது கேட்டுருவாரா? பாவம் வரும்பொழுது தூரமாக நம்மை தேவனிடத்திலிருந்து கொண்டு போகிறது. 2 Corinthians 12:10 வாசிங்க. 2 Corinthians 12:10 அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். எப்படி ஒரு பவுல் சொல்றாரு பாருங்க. நீதி நிமித்தம் நான் வாழும் பொழுது என்னை வெறுக்கிறவர்கள் அநேகர், நீதி நிமித்தம் நான் வாழும் பொழுது என்னை குற்றம் சாற்றுகிறவர்கள் அநேகர், நீதி நிமித்தம் நான் வாழும் பொழுது என்னை பகைக்கிறவர்கள் அநேகர், நீதி நிமித்தம் நான் வாழும் பொழுது என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் அநேகர், ஆனாலும் நான் அதில் பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறார். நான் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஏனென்றால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஏன்னா நான் தேவனோடு நெருங்க 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 உலகம் என்னை எதிர்த்து கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு பெரிய கூட்டம் கூடவே இருந்துச்சு. இந்த பக்கத்து ஊர் போனாலும் போட்டை பிடிச்சி அங்கே ஓடிட்டாங்க. 12 பேர் கூட ஒரு நாளும் நகரில் எல்லாம் கூடவே சுத்திட்டு இருந்தாங்க. 120 பேரும் ஏகப்பட்ட ஜனம், 5000 பேரும் சுத்தி 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 எப்பொழுதும் இருந்தார்கள். ஆனால் அவர் சிலுவைக்கு நெருங்கி போக 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 என்ன நடந்தது? கெத்செமனே தோட்டம் வரைக்கும் வந்தாரு. அங்க எத்தனை பேர் இருந்தாங்க? 2 பேர் தான் இருந்தாங்க. சிலுவைக்கு பக்கத்துல போயிட்டாரு. இந்த 2 பேர்ல ஒரு ஆள் தான் மிஞ்சினது. நெருங்கு தேவனுக்கு அருகாமையிலே சிலுவைக்கு பக்கத்துல போக போக கூட்டம் குறைய ஆரம்பித்து விடும். சிலுவையை விட்டு தூரம் போக போக பதவிகளும் பட்டங்களும் சந்தோஷங்களும் பெரிய உபசரிப்புகளும் அங்கீகாரங்களும் நமக்கு வந்து சேரும். இப்போ இருக்கிற காலகட்டம் அங்கீகாரத்தின் காலம். எல்லாத்துலேயும் அங்கீகாரம். எப்படியாவது நம்மளை வந்து ஒரு ரெவரண்டர்னு சொல்லிடக்கூடாதா? எப்படியாவது நம்மளை பாஸ்டர்னு சொல்லிடக்கூடாதா? எப்படியாவது நம்மளை வந்து தீர்க்கதரிசின்னு சொல்லிடக்கூடாதா? பரிசுத்தவான்னு சொல்லிடக்கூடாதா? அந்த ஒரு கிரேவிங் ஃபார் த ஃபெமினின், ஒரு ஃபெமிலியாரிட்டிக்கு ஆக தேடி ஓடுகிற ஒரு காலகட்டத்தில் தேவனை விட்டு ஓடுகிறோம் என்பதை நாம் மறந்து விடுகிறோம்.
சட்டத்திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, சிலுவைக்கு அருகாமல் போக 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 நாம் இழப்பது உலகத்தாரை. ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும். உலகத்தாரை நாம் இழந்தாலே அன்றி, அதாவது சகோதர சகோதரிகளை நான் சொல்லவில்லை, கிறிஸ்தவர்களை நான் சொல்லவில்லை, உலகத்தாரை, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள், அந்த வாழ்க்கையை நாம் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஒரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 82:6. 82:6. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். நம்ம எல்லாருமே வந்து We are made uniquely. ஒவ்வொருவரையும் தேவன் கவனித்து இருக்கிறார். நம்ம எல்லாம் ஏதோ ஒரு கூட்டத்துல ஒரு எறும்பு கூட்டம் வந்தது மாதிரி வந்துடல. ஒவ்வொருவருக்கும் தனி பாஸ்போர்ட், ஒவ்வொருவரும் கவுண்டட், எவ்ரிஒன் ஆர் கவுண்டட். ஒவ்வொருவருக்கும் நாம் அத்தனை பேரும் ஐடென்டிஃபைட். தேவன் நம்மை தனித்தனியாக நம்மை தெரிந்தெடுக்கிற ஒரு தேவன். சங்கீதம் 139 பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை, நாம் உருவாவதற்கு முன்னமே அவருடைய பார்வையில் இருக்கிறோம். 139:14, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவன் நம்ம எப்படி கவனிக்கிறார் பாருங்க. பிஃபோர் வி வர் ஃபார்ம்ட் இன் த வும்ப், நம்மை தேவன் கவனித்திருக்கிறார். நம்மை பராமரித்து பார்த்து இந்த மாதிரியா வீணா போறதுக்கு நம்மளை விடுறாரு. நம்மளுடைய நோக்கம் எங்க இருக்கிறது? தேவனை நோக்கி இருக்கிறதா? அவர் சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதற்கு இருக்கிறதா? அவர் வார்த்தைக்கு செவி சாய்ப்பதற்கு இருக்கிறதா? அல்லது நம்முடைய விருப்பத்தின்படி, நம்முடைய தேவைகளின்படி, நம்முடைய ஆசையின்படி நாம் ஓடி போவதற்கு இருக்கிறதா? சத்தியத்தை நாம் தேடுகிறோமா என்கிற ஒரு விசேஷத்தை உங்கள் முன்னதாய் வைக்கிறேன். பிரசங்கின் புஸ்தகம் 3:12 வாசியுங்கள். எக்லீசியாஸ் 3:12. 3:12. மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறு ஒரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை அப்படின்னு ஒரு ராஜா சொல்றார். மகிழ்ச்சி அப்படிங்கிறது தேவன் விரும்புகிற ஒரு காரியம், சந்தோஷம் என்பது தேவன் விரும்புகிற ஒரு காரியம். வேஷம் போட்டுக்கிட்டே இருக்கிறதல்ல, உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு, உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு. 22 வாசிங்க, அதே சாப்டர் 22. இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியா இருக்கும் நன்மையே அல்லாமல் வேறே நன்மை இல்லை என்று கண்டேன். இதுவே அவன் பங்கு. தனக்கு பின் வரும் காரியங்களை காணும்படிக்கு அவனை திரும்பி வர பண்ணுகிறவன் யார்? இறந்து போனவர்கள் ஒரு நாள் திரும்பி வந்து நம்மளை கேட்க முடியுமா, பேச முடியுமா? ஐயோ நான் மறந்துட்டேன், அவன்கிட்ட சொல்றதுக்கு நான் சொல்லிட்டு போயிடுறேன், வர முடியுமா? ஐயோ 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 ஐயோன்னு அழுதுகிட்டு இருந்தவங்க கொண்டு போய் புதைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க படுத்திருந்த ரூம்ல அன்னைக்கு நைட்டு படுத்துறட்டும் பார்ப்போம். புதைக்கிறது வரைக்கும் விழுந்து விழுந்து அழுதவங்க, புதைச்சிராத ஒரு தடவை நீ பாத்துறணும், ஒரு தடவை நான் பாத்துறேன், புதைச்சிட வேண்டாம் அப்படி விழுந்து விழுந்து அழுதவங்க புதைச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் படுத்த ரூம்லயே படுத்துவங்கட்டவங்க பார்ப்போம் நைட்டு. திரும்பி வர முடியாது, மனுஷனுடைய பயம். மகிழ்ச்சியா இருப்பது தேவன் விரும்புகிற ஒரு காரியம். மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது இருக்கும் நன்மையே அல்லாமல், எப்படி அதை கொண்டு வர்றாரு அந்த வார்த்தையை பாருங்க, நன்மை அல்லாமல் இல்ல, நன்மையே அல்லாமல் வேற நன்மை இல்லை. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை, the soul he has given is so precious.
நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை மிகவும் பயனுள்ளது, அது விலையேற பெற்றது, விலை இல்லாதது. யூ கெனாட் அசெட் அன் அ வேல்யூ டு யுவர் சோல். ஒரு விலையை நாம் நிர்ணயிக்க முடியாத அளவிற்கு நம்முடைய ஆத்மாவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனிலே நாம் வாழும் பொழுது அது அவருக்கு பிரியமாய், அவருக்கு உகந்ததாக, அவருக்கு வேண்டியதாக நாம் வாழ்கிறோம். ஏன்னால் அது அவர் கொடுத்த ஜீவன் அல்லவா. கடைசி ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். Matthew 16:24-25. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைகிறான். நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான், மனப்பாடமா தெரிஞ்ச வசனம்னா, வாழ்க்கையில நாம அப்படி பண்றோமா, அதை பயன்படுத்துறோமா, அதை உணர்ந்திருக்கிறோமா, அதை நாம் அபியாசப்படுத்திக் கொள்கிறோமா, அதில நாம் ஃபாலோ பண்ணுகிறோமா, அதில நிலைத்திருக்கிறோமா, கேள்விக்குறி. எது சத்தியம் என்பது விளக்கப்பட்டு அனைத்தும் சொல்லப்பட்டும் அறிந்ததுக்கு பின்பதாக கூட நாம் வழி மாறி வாழ்வதிலே பிரியப்பட்டோம் என்று சொன்னால் தேவன் ஒதுங்கி நிற்பார். எவ்வளவு நாம் பிறண்டாலும் உருண்டாலும் அதெல்லாம் வீணாகி போய்விடும். சத்தியத்தின்படி வாழ வேண்டியது, வார்த்தையின்படி வாழ வேண்டியது. நமக்கு ஒருவேளை அது பிரியமா இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அப்படியே வாழ்ந்திருந்திருக்கலாம். ஆனால் வேதத்துக்கு நாம் செவி சாய்க்கும் பொழுது அதை தேவன் தன்னுடைய கரங்களிலே வெளியேற பெற்ற அந்த ஆத்மாவை அவர் அணைத்துக் கொள்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். தேவன் தாம் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார்கள் தெரிவிக்கிறேன்.